தந்தரத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தானத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே அக்கா வந்தோரை வரவேற்பது நம் தமிழரின் பண்பாடு அல்லவா ஆமா கண்ணு வரவேற்கிறோமா இவ்விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நமஸ்காரம் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட உடற்பயிற்சி காயங்களுக்கும் அகத்தாய்வு ரொம்ப ஞானம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட நாம இன்னும் அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலையாக்கா அத பாடதான காரணத்துக்கும் பாடிடுவோம் பாடிடுவோமே மாமுனிவர்கள் வாழ்ந்த நாட்டில் வேதாத்ரி மகரிஷி அந்த மகான் ஆமா கண்ணு அவர் பத்தி சொல்ற கேளு தவிர்ந்து கிடைச்ச பிள்ளை சாமி வந்த படைச்ச பிள்ளை தவிர்ந்து கிடைச்ச பிள்ளை சாமி வந்து படைச்ச பிள்ளை கோயில் இல்ல இப்படி பிறந்ததான் நம்ம யோகிராஜ் ஐயா ஆமா கண்ணு நம்ம வரதப்ப முதலையன் ஐயாக்கு வழி போக்குறதுக்கு போஜனம் செய்ய பார்க்க உண்டு அப்படி ஒரு நாள் போஜனம் செய்யும் பொழுது வேதாத்ரி நம்ம மகரிஷி யோகிராஜ் ஐயா குரல் கேட்க வெளியே இருந்த வந்து போஜனை வாங்குறவரு அது யாரு உங்க மகனா அவருக்கு வேதாத்ரின்னு பேரு என்ன சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நம்ம வரதப்ப முதலியாரு வேதாத்ரிக்கு சின்ன வயசுல கதை சொல்லுவாங்க ஒரு நாள் கதை சொல்லணும் ஒரு பெரிய அரக்கே இந்த உலகத்தையே ஒரு பாயில சுருட்டி தூக்கி கடல என்ன கேள்வி கேட்காது
பருமனா என்ன, உயிர் என்றால் என்ன, கடவுள் யார், இப்படி மிகப்பெரிய மூணு கேள்வி அவர் மனசுக்குள்ள எழுந்துட்டே இருந்துச்சான். இப்படி தன்னோட வாழ்நாட்கள கழிச்சு கொட்டே இருந்தாரு நம்ம வேதாத்ரி ஐயா. அது சமயம் அவருக்கு தன்னுடைய துரைசாமி ஐயங்காரோட அஷ்டாங்க ஹிருதய என்ற புக்கு அவருக்கு அறிமுகமாச்சு. அப்படித்தான் அந்த புக்கை வாங்கி படிச்சு அதுதான் சொல்றது அகத்தின் அழகு அன்னைக்கே முகத்துல தெரிஞ்சிருக்குன்றது. இப்படி தன்னோட வாழ்நாட்களை கழிச்சிட்டு இருக்கிறப்ப அவருக்கு மிகப்பெரிய ஆசான் இரண்டாவது வைத்திய பூரி திரு கிருஷ்ணாராவ ஐயா அவர்கள். தேர்ச்சியும் பெற்றிருக்காரு. இப்படி தன்னோட வாழ்நாள் தொடங்க அப்பதான் தடுமாற்றமான காலம். ஒன்றே கால் லட்சம் ரூபாய் வருமானத்தை தன்னோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றிட்டு வந்தாரு. இருந்தாலும்
அவருக்கு ஒரு கேள்வி ஏன் வருமானு கேட்டாரு. இப்ப என்ன கேக்குறாரு, என் வறுமை நீங்கியது, உலக மக்களின் வறுமையே நீங்கவில்லைன்னு அவருக்கு மிகப்பெரிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தன்னோட 42வது வயது அற்புதமான பௌர்ணமி நாள் என்று நல்ல இரவு இன்றளவும் ஆரியார் அறிவித்திருக்கோயில் எப்படியா இருக்குன்னு சொல்றேன் கேளுங்களேன்.
அறிவை அறிவால் அறிய வருவதற்கு அது மிக சிறந்த இடமாக இருக்கிறது. அது மட்டும் அல்ல, தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு வழி என்ற ஒரு நோக்கத்தோடு அது உலக அமைதிக்கான ஒரு சிறப்பான இடமாக இன்றாலும் திகழ்கிறது. பல நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடமாக ஒரு ஜீவனை இருக்கும் போல பல உலக நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் அங்குதான் சங்கமித்து வருகின்றனர். இது மட்டும் அல்ல, ஆன்மீக தாகத்தை தீர்க்கக்கூடிய இடமாக இன்றளவும் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. மனைவியை பற்றி இதை போட்டிருக்க சிறப்பா நாள் கொண்டாடுற நகரத்துக்குன்னு சொல்லுங்கக்கா. மனைவிய சிறப்பு செய்யும் வகையில் அவரோட மனைவியோட பிறந்த நாள் மனைவி நல வேட்புநாளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா குடும்பத்தையே விட்டு அவர்கிட்ட வந்தாங்கல்ல, ஒவ்வொரு மனைவியும் கணவன் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லும் அளவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு தினம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் மட்டுமல்லாமல் அறக்கட்டளையிலும் இன்றளவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம ஆலயார்ல இன்னும் என்னெல்லாம் தினம் கொண்டாடுற ஜனவரி 1 உலக நல வேள்வி தினம், மார்ச் 28 வேதாத்ரி வேள்வி தினம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், ஆகஸ்ட் 14 உலக அமைதி தினம், குரு பூர்ணிமா நாளன்று ஞான ஆசிரியர் தினம். இப்படி இன்றளவும் ஆலயால பல சிறப்பு தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம வேதாந்தையா 1997 திரு எஸ் கே எம் மயிலானந்தம் ஐயா அவர்களை நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்து இன்று அவர் தலைமையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்படி அடுத்த வேதாத்ரி அவர்களை நாம் அனைவரும் காண 2006 ஜனவரி மாதம் ஆலியாரில் அவர் நிகழ்த்திய உரையே இறுதி உரையாக இருந்தது. அந்த நிகழ்வுல ஒருத்தர் கேட்டாரா, ஐயா சாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாமை வேண்டும், தேவையா இல்லாத இடத்தில் இருக்கிறேன். அதான் அதாவது அவர் வாழ்நாட்களில் வந்த பலன் இருந்துச்சு, அவருக்கு அறிந்த அவர் நான் யார் என்பதை அறியவத்தார் அறிஞ்சிட்டார். அது அனைவரும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இனி அவர் வழி நடக்க, இந்த ஆன்மீக வழியில் நடக்க அவருக்கு முன் அதாவது அவர் கண்டறிந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் தோன்றாங்களாம். அதை செய்வா சொல்ல பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு அன்பர் வேதாத்திர கிட்ட கேட்டாங்க, என்னங்கயா உங்களுக்கு குழந்தைகளே இல்லையான்னு கேட்டாங்க. அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா பின்னாடி இந்த லோகம்பால், என்னையா இப்படி சொல்றீங்க, நம்ம தத்துவத்தை உங்க கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை இல்லை இல்லையா உணர்த்துறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான குழந்தைகள் இருந்தாங்களே, இப்படி நம்மளுக்கு குழந்தைகளே இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அன்றைய உரை லோகம்பால் சொன்னதை தன்னுடைய இறுதி உரையில் சொன்னார். அப்படி சொல்லி மார்ச் 28 2006 அவர் ஞான முக்தி அடைந்தார். மனிதனை Yeah.
பதினெட்டாம் தேதி மகரிஷி ஞான முக்தி அடைந்தார். அவருக்காக ஆரியாரில் இன்றளவும் மணிமண்டபம் கட்டப்பட்டு மேலும் பல தியானங்கள் தினமும் அங்கு செய்யப்பட்டு வருகிறது. அவங்க அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட இந்த நிலை வர அவரோட முழு வாழ்க்கை வரலாறு அந்த புகைப்படங்களோடு மிகவும் அற்புதமாக விளக்கியிருக்கின்றன. ஆமா கண்ணன், அகத்திற்கான விளக்கமும் புறத்திற்கான விளக்கமும் கிடைக்கக்கூடிய இடம் இன்றளவும் ஆழியார் அறிவித்திருக்கும். நமது உலக சமுதாய சேவா சங்கம் பல வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மேலும் நம்ம திரு மயிலானந்தம் ஐயா, எஸ் கே மயிலானந்தம் ஐயா வந்த பிறகு நம்மளுடைய அரசு, இந்திய அரசு நம்மளுடைய ஐயாவோட புகைப்படத்தை தபால் தலையாக வெளியிட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இன்றளவும் அவங்க வளர்ச்சியை பார்ப்போம். வேதாத்ரி மனவளக்கலை, சாரி, வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில சென்னையில் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. ஆன்மீக பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. விஷன் என்று கல்விக்கான ஒரு பிரிவு, ஆராய்ச்சிக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற ஒரு பிரிவு, ஆசிரியர்களுக்காக ஸ்மார்ட் என்ற ஒரு பிரிவு, புத்தகங்களுக்காக வேதாத்ரி பப்ளிகேஷன் என்ற ஒரு பிரிவு, தொழில்நுட்ப வளர்ச்சி பிரிவு, இப்படி பல பிரிவுகளை வைத்து இன்றளவும் ஆலியா உலக மக்களுக்காக தன்னுடைய சேவையை தொடங்கி வருகிறது. மேலும் 200க்கும் மேற்பட்ட 32 பல்கலைக்கழகம், 16,000க்கும் மேற்பட்ட நம்முள் தாய்மானவராக இருந்து சுகமாக நம்முள் நிறைந்து இன்றளவும் ஆழியாரின் பல செயல் திட்டங்களுக்கு உடனிருக்கிறார் நமது வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். நல்லொழுக்கம் பொதுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவழகு கோராட்சி, சீசைல பண்பாடு, சிந்தனையோ வழிபாடு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிபாடு, குறைந்த காலத்தில் குறைந்த நேரங்களில் இந்த பயிற்சியை மேற்கொண்டதால் குற்றம் குறை வார்த்தை பிழை ஏதும் இருப்பின் எங்கள் அனைவரையும் பொறுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.